வெல்கம் டு பிரியாஸ் மதுரை காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டேஸ்டியான காளான் ஃப்ரை எப்படி பண்றேன்னா இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த காளான் ஃப்ரை பாத்தீங்கன்னா எல்லா வகையான குழம்பு சாதத்தோடையும் சைட் டிஷா வச்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம சேனல்ல காளான் வச்சு பண்ணக்கூடிய நிறைய ரெசிபிஸ் வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். விருப்பப்படுறவங்க பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காளான் ஃப்ரை பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 200 கிராம் காளானை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸா எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுழுந்து 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் சின்னதா நறுக்கினது சேர்த்துட்டு இத எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இதுல ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு லேசான பொன்னிற வரும் பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதுல வந்து ஒரு பெரிய தக்காளி பொடியா நறுக்கினதை எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தக்காளி வந்து நல்லா மசிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போறோம். தக்காளி நல்லா வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க காளானதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இத ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்க போறோம். காளான் பாத்தீங்கன்னா நம்ம வதக்கும் போதே தண்ணி விட ஆரம்பிச்சிடும், அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வச்சாலே போதும், சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதுல சும்மா கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ காளான் பாருங்க நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணி எல்லாம் வந்து நல்லா கம்மியாக இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2-3 நிமிஷம் வதக்கி விட்டிங்கனாலே போதும். இப்போ இந்த காளானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கி நம்மளோட காளான் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்மளோட டேஸ்டியான காளான் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.